ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நான் எனது பக்தர்கள் அனைவரின் அந்தரங்க ஆட்சியாளனாக அவர்களது இதயத்தில் வசிப்பவன். கொஞ்ச நாட்களாகவே நீ உன் வியாபாரத்தில் அடிமேல் அடி வாங்கும்போது நான் கவனித்து கொண்டேதான் வருகிறேன். நெருக்கடிகளில் சிக்கி நீ சின்ன பின்னமாகும்போது நீ படும் துயரத்தை காண முடியாமல் நான் ஊமையாக உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். என்றைக்கு முடியாமல் உன் கோபத்தை என்மேல் காட்டப்போகிறாயோ என்று எதிர்பார்த்திருந்தேன். இன்று கொட்டிவிட்டாய். என்னை வணங்குவதால், நம்புவதால் உனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று எண்ணிவிட்டாய். அந்த வேதனையில் ஏதேதோ பேசிவிட்டாய். இனி உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாய். என் இதயம் வலிக்கிறது மகளே. உன்னை இந்த நிலையில் விட்டுவிட்டு போகவா நான் உன்னோடு இருக்கிறேன். குழந்தைகள் என்ன சொன்னாலும் பெற்றவர்களுக்கு அது பெரிதாக தெரியாது. நானும் உனது நடவடிக்கைகளை உன் தந்தையாக நின்று பொறுத்து கொண்டேன். நான் நல்லவன்தானே? யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் எனக்கு இந்த நிலை ஏற்பட என்று கதறுகிறாய்? தசரதராமன் யாருக்கு தீங்கிழைத்தான் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்கு? பொய்யே பேசாத அரிச்சந்திரனுக்கு ஏன் கஷ்டங்கள் வந்தது? நீ மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கிறாயா? வெளியில் வந்து பார், எத்தனை பேர் எதிர்நீச்சல் போடுகிறார்கள் என்று. ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உன் கர்ம வினைகளை நீதான் கழிக்க வேண்டும். உனக்கு வர இருந்த பேராபத்துக்களை வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை வரை நான் திசை திருப்பியிருக்கிறேன். வேறு கஷ்டங்கள் வந்தால் நீ தாங்குவாயா? உன் குடும்பத்தினரும் தாங்க மாட்டார்கள். ஆனால் என்றும் உன்னை ஓட்டாண்டியாக அடுத்தவனிடம் கை கட்டி நிற்கும்படியான சூழ்நிலையை நான் உனக்கு தர மாட்டேன். கொஞ்ச நாள் உன் கஷ்டங்களை சமாளி. அதற்குள் உனக்கு நல்லதொரு திருப்பம் உன் வியாபாரத்தில் ஏற்பட வழிவகை செய்கின்றேன். என்னை முழுவதுமாக நம்பு. என் குழந்தைகளை, என்னை நம்பி அடைக்கலமானவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன். உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் சாய் தெய்வா இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள். உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாக உள்ளேன். சில நேரம் இது ஏன், இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன். ஆனால் அது உன் ஆள் மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன். உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் இருப்பேன். உன் அப்பா நான் உனக்கு செய்த விஷயங்கள் அற்புதமாய் உணர்வாய். அதை உணரத்தான் போகின்றாய். புரியவில்லையா? அற்புதம் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில். இது உன் சத்திய தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.